தமிழ்நாடு பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நவம்பர் 6ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த தமிழகத்தில் நவம்பர் 6ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை காலை 8:30 நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் பெரம்பூர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஆவடி பகுதிகளில் தலா 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. காட்டுக்குப்பம், பொன்னேரி பகுதிகளில் தலா 16 சென்டிமீட்டர் மழையும், செங்குன்றம் மற்றும் குமிடிப்பூண்டி பகுதிகளில் தலா 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து முதற்கட்டமாக 50 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது ஏரியிலிருந்து வினாடிக்கு 100 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் தண்ணீர் வெளியேற்றத்தை ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். இதனிடையே ஏரிக்கு வரும் நீரின் அளவு 2000 கன அடியிலிருந்து 292 கன அடியாக குறைந்துள்ளது. இதேபோன்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 100 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிறுகளத்தூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏரி நீர்பிடிப்பு பகுதி மழை குறைந்ததால் நீர்வரத்து 1180 கன அடியிலிருந்து 587 கன அடியாக குறைந்தது.